ஏய் குட்டி பையன் வாடா 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 வாடா. எப்படாக்குறேன்? ஏய் இங்கே பாருங்க பாரு. ஏய் எப்படாக்குறேன்? ஆ இருங்க இருங்க நான் கொடுக்குறேன். இல்லை நானே இருங்க இருங்க நான் இறங்கினோடனே நீங்கள் இதை சொல்லுவீங்கன்றதுக்காக தான் குழந்தை உங்ககிட்ட கொடுத்தேன். நானே தரேன். ரொம்ப புத்திசாலித்தனமாக மடக்கிட்டு தான் நினைப்பா. எனக்கு ஒரு டைம் வரங்க, அப்போ நான் பார்த்துக்கிறேன். என்ன பழிக்கு பழியா? ஆமாம். ம், பார்க்கலாம். சரி குழந்தை கொடுங்க. இதை நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல கொடுங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்க. பஸ்ஸில் வந்தது டயர்டாக இருக்குது. கொஞ்சம் குழந்தைய பிடிங்க, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன ரெடி பண்ணீங்க? என்ன எப்படி கேக்குறீங்க? ஒரு மிகப்பெரிய விஐபி வராருனா இது கூட செய்யாம இருப்பனா? விஐபியா? யாரு? இதோ இந்த குட்டி பாப்பா தான் என் விஐபி. இருங்க வர. மேடம். எஸ். மிஸ் மங்கே பேர்ல ஒரு ஸ்பெஷல் வார்ட் புக் பண்ணியிருந்தேன். அந்த சாவி கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ புக் பண்ணிருக்கேன் சார். இந்தாங்க. Thank you. Okay. வாங்க போலாம். இதான் நாங்க முதல்ல இருந்த ரூம். அதான் ஸ்பெஷல் ரூம். ஏனா இந்த ரூம்ல தான் உங்க தம்பி குணமானா. அது மட்டும் இல்ல, இந்த ரூம்ல தான் எங்க அக்கா கூட வந்து முதல் முறை அவங்களை பார்த்தேன். சரி சரி, ஸ்பெஷல் வார்டு போட்டு ஏன் நம்ம வெளியிருந்து பேசணும். வாங்க வெளில போலாம். வாங்க. அப்புறம் ஊர் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? மாதம் மாதிரி மழை பொழிகிறதா? நான் ஊருக்கு போய் இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலையே. ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஆனா இப்ப கேட்க போற கேள்விக்கு நீங்க உடனே பதில் சொல்லி ஆகணும். என்ன கேளுங்க. ஊர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இங்க மாதிரி அங்க ஊர்ல யாரும் வார்த்தையால டார்ச்சர் பண்ணலையே? அதெல்லாம் இல்ல. எல்லாரும் என்னையும் என் தம்பியும் நல்ல விதமா பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம், எங்க அக்கா சௌமியாக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அப்புறம் தோப்பு வைக்கிற விஷயம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. எப்படியும் இன்னும் ஒரு வாரம் இல்ல பத்து நாள்லயோ பணம் கைக்கு வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன். இது தப்பான பதில். நான் உங்களுக்கு மைனஸ் பத்து மார்க் போடுறேன். கேள்விக்கு சம்பந்தமா பதில் சொல்றீங்க. நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி கேட்கவே இல்லையே. பணம் வாங்கியிருக்கேன்ல, பதில் சொல்லிதானே ஆகணும். நான் கேட்டதானே நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க கேப்பீங்கன்னு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆனா நீங்க கேக்குற மாதிரி தெரியல, அதான் நானே பதில் சொல்லிட்டேன். ஏங்க, நிஜமா உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சரி, நீங்க குளிக்கணும் சொன்னீங்கல்ல, குளிச்சுட்டு வந்துருங்க. இவன் முழிக்கிறதுக்குள்ள நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க. நான் போய் நமக்கு சாப்பாடு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேங்க, சீக்கிரம் வந்துடுறேன். என்னடா நீ வரலையா? என்னால நடக்கலாம், முடியலமா. எனக்கு சேர்த்து நீயே வேண்டிக்க. சரி, நீங்க இரு, நாங்க போயிட்டு வரோம். போங்கப்பா. மகாதேவியே நமோ நமஹ. கற்பூரானந்த நீராஞ்சன தீபம் தரிசயாமே. தீர்காயுஷமசோ தீர்க சுமங்களி பவா, தீர்க சுமங்களி பவா. தீர்காயுஷமஸ்தோ சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்தோ. சதவாஹம் பவதே சதேந்திரே ஆயுட்சதேந்திரகே பிரதிதிஷ்டதி. வாங்க. சௌக்கியமா? நல்லா. யார் பேர் கர்ச்சன? மனோஜ்குமார். மனோஜ்குமார் நாமதேசியாக அவிட்ட நட்சத்திர அவிட்டா நட்சத்திர கும்பராசோ ஜாதையாக அபயோகோ சக குடும்பானாம் சமஸ்த வீரிய தைரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணம் அதிசீக்கிரமே லட்சுமி கிருபாங்கலாச்சதா சுக்கீரஸ்தோ. ஓம் மகாதேவி நமகா. ஓம் துர்கா நமகா. ஓம் புவனேஸ்வரி நமகா. ஓம் யசோதா கர்ப்பகம்போதாய நமகா. ஓம் ஸ்ரீ துர்கா பிகா பரமேஸ்வரி நமகா.
சுமங்கலி பவ சர்பாபீஷ்ட பல சித்திரஸ்து. சாமி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த அர்ச்சனை பண்றப்போ மந்திரம் சொல்றாங்களே, அது எதுக்காக? எவாள் பேருக்கு அர்ச்சனை பண்றோமோ அவ தீர்காயுஷா சௌக்கியமா கடவுள் கிருபையோட இருக்கணும், அதுக்காக தான் சார். அதே மாதிரி ஒருத்தன் அல்ப வயசுல நாசமா போகணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி ஏதாவது மந்திரம் இருக்கா? என்ன உளர்றேல், கோவில்ல வந்து பேசுற பேச்சா இது? அபச்சாரம் அபச்சாரம், ஈஸ்வரா ஈஸ்வரா, லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. கோயில்ல வந்து அசிங்கப்படுத்துறீங்கப்பா. நீ ஒண்ணுமா, அந்த மாதிரி ஒரு மந்திரம் இருந்தா இந்த படுபாய் பைய தாதா இருக்கான்ல, அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணா பட்டுன்னு போயிடுவான்ல. என் பேருன என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான் உனக்கு தெரியாதா? அதுக்காக கேட்டேன். அதுக்காக கோயில வந்து அசிங்கப்படுத்துறது. இந்தாங்க பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. சரி சரி வாங்க பேசாம. மன்னிச்சிருமா, பைத்தியமா பிடிச்சிருக்கு? கோயிலுக்குள்ள எப்படி பேய் வரும்? மங்கை, ஒரு குழந்தையோட போயிட்டு இருக்கா மங்கை. மங்கையும் இல்ல கங்கையும் இல்ல, அது வேற யாரோ. நல்லா பாரு. ஆமா, வேற யாரோ. சரியா போச்சு போ. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுங்கிற மாதிரி எவளாவது கை குழந்தையோட போனா அவளை மங்கை கங்கைன்ற. சரி சரி வா போலாம். உனக்கு ஆவியால பிரச்சனை, எனக்கு அந்த பாவியால பிரச்சனை. வா, ஆஸ்பத்திரி நேரமாச்சு, அவன் வலியால துடிச்சிருப்பான். வா வா. என்னங்க சாப்பிட்டீங்களா? டிஃபன் நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. குழந்தைன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? என்னங்க இது, யாருக்குதான் குழந்தை இஷ்டம் இல்லாம இருக்கும்? அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே சொன்னா இந்த நிமிஷம் உங்களுக்கு தலை கட்ட ஆரடி. கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களே. அதுக்குதான் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன். ஓகே சொல்ல மாட்டேங்கனாலே. சரியான ஊம கொசுமங்க நீங்க. நல்ல புள்ள மாதிரி இருந்துட்டு இந்த வேலையில செய்றீங்களா? எங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரு புண்ண லவ் பண்றேன், அது தப்புங்களா? சாச்சா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அது வேணா யாருன்னு சொல்லுங்க, நான் வேணா உங்க சார்பா போய் பேசி பாக்கட்டுமா? அவங்க கிட்ட உங்களை அனுப்ப முடியாதுங்க, வேற யாராவது அனுப்பணும். ஏ, அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு வகையில அப்படிதான் வச்சுக்கீங்களே. ஒரு வகையிலனா? ஒரு வகையிலனா ஒரு வகையில தான். அதை விட்டுருங்க. ஓ, வாப்பா போல. என்னம்மா இவ்வளவு நேரம்? அம்மா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, உடம்பு வலி உயிர் போகுது. ஏன்பா இந்த பக்கத்துல அந்த குழந்தையும் அங்கே இருந்தாங்களே, அந்த ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அங்கேயா? ரொம்ப ராசியான ஆஸ்பத்திரிமா, அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தி கொடுத்தாங்கல்ல. ஐயோ, ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் கூட்டு போங்களேன். சரிப்பா போலாம், கொஞ்சம் பொறுத்துக்க. டேய், மறுபடியும் உங்க அம்மா அங்க போய் ஆவிய பார்த்து பயந்துட போறாடா? என் நிலைமை உங்களுக்கு கிண்டலா இருக்கா? கோச்சுக்காதம்மா, சும்மா சொன்னேன். சொல்லுவீங்க சொல்லுவீங்க, இருங்க இருங்க, ஒரு நாளைக்கு வந்து உங்க கழுத்தை நெரிக்க போறா, அப்ப தெரியும் உங்களுக்கு. அட சும்மா சொன்னேன் இல்லம்மா, விடுமா, அப்ப வந்து நடக்கிறப்ப பாத்துக்கலாமா? நீ வாடா போறப்பா, சீக்கிரம் வாங்க. டேய் பாலசுப்ரமணியம், எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? உங்க அக்கா நல்லா பாத்துக்கிறாங்களா? பர்ஃபெக்டா இருக்க, வெரி குட், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்கான், இவனுக்கு எழுதி கொடுத்த மெடிசன்லாம்
ரெகுலராக கொடுமா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், போட்டுக்கோங்க. இருங்க எழுதி தரேன், வெளியே போய் போட்டுக்கோங்க. கொடுங்க சார். தேங்க்யூ டாக்டர். வாங்க சிஸ்டர். ஆ வாங்க மங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி 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 சரி, துவாச்சுரா துவாச்சுரா. ஒன்னில் ஆ சரி சரி சரி. ஆ இங்க ரிசப்ஷனில் பணத்தை பே பண்ணிடுங்க. ஆ சரிங்க போகலாம். ஆச்சுரா ஆச்சுரா ஆச்சுரா, வாடா வாடா. சரி சரி. நீங்கள் சரியான சூழ்நிலைவாதீங்க. நானா? ஆமாம். அடுத்தவங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண விடாமல் எல்லாத்தையும் நீங்களே செலவு பண்ணுறீங்களே. அதை சொல்கிறீங்களா? அதை தான் சொன்னேன். ஒவ்வொரு தடவையும் நான் பணம் கொடுக்க வரும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்களே, அப்போ அது சுயநலம் தானே? சுயநலத்துக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த உலகத்தில் வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். சரி, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நைட்டு தான் பஸ்ஸு. அது வரைக்கும் எங்கே இருக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் ஆஃபீஸ் போகலாமா? ஆஃபீஸ் உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா போகலாம். இதில் என்ன ஆட்சி பண்ண இருக்கு? இருங்க பைக் எடுத்துறேன். இல்லை இல்லை, பைக்கில் வேண்டாம், ஆட்டோவில் போகலாமே. பைக்கில் நான் போகிறத யாராவது பார்த்தா அப்புறம் பெரிய சிக்கலாயிடும். நீங்கள் வேணால் பைக்கில் போங்களேன், நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். வேணா வேணா, நாம் வேணால் ஆட்டோவில் போகலாம், நான் பைக் அப்புறம் எடுத்துக்கிறேன். சரி இருங்க, ஆட்டோ கூட்டு வரேன். இன்னும் கொஞ்ச தூரம் தான். நீ வாடா வரட்டும். அப்பா அவ நிஜமாவே இல்ல, இது ஓம் பிரம்ம இல்லூஷன். இல்லூஷனோ இல்ல பொல்யூஷனோ இல்ல, நிஜமாவே அவங்க இருந்தாப்பா. அப்பா நம்ம திரும்பி வரும்போது அவளை பார்த்து நம்ம கூடவே கூட்டி போயிடலாம். கேலி பண்றீங்களா என்ன? பின்ன என்னம்மா, செத்து போனவ எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? பேசாம வா, முதல்ல அந்த பையலுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம், அதுக்கப்புறம் நிதானமா உட்காந்து உன் பேய் கதையை பத்தி பேசுவோம். புரியுதா? வா. நில்லுங்கப்பா, நான் பாத்தீங்களா? பேசிட்டு இருந்தா எனக்கு பேய் பிடிச்சிரும் போல இருக்கு. வாங்க வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. திஸ் இஸ் மங்கை, மை மை
ஃப்ரெண்ட். இங்க தான் நான் ஒர்க் பண்றேன். இவங்களாம் என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ். உடனே கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சு வரேன். பாருங்களா, உங்களை விட்டு வர மாட்டேங்கிறா. சரி சரி, வந்துருந்தா. சரி, பசுவும் சரி விடு. யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க என் பையன் அடி வாங்க வச்சிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கியா? இருமா இரு. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இப்போ உங்க கையில காசு இல்ல, ஆத்திரத்துல ஏதோ தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டீங்க. போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா காசு கொடுத்தாதான் முடியும். இந்த நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் எனக்கு வர வேண்டிய காசை உங்க பையனை விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு போய் அடி வாங்க வச்சுட்டு அப்படி இப்படின்னு பெருசா பேச வந்துட்டீங்க. உங்க பையன் வாங்கிட்டு வந்த காசை அப்படியே உங்க பிரச்சனை முடிக்க தான் செலவு பண்ணிருக்கேன். எனக்குன்னு ஒரு ரூபா கூட எடுத்து செலவு பண்ணல. நான் இதுவரைக்கும் என் பையனை கை நட்டு அடிச்சது இல்லை தெரியுமா? ஆனா அவன் எவங்கிட்டயும் அடி வாங்கிட்டு வந்து ராத்திரி முழுக்க தூங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தான். என்னைய நினைச்சிட்டு இருக்க மனசுல
என் பையனே, உனக்கு அடியாளாவே ஆக்கலன்னு முடிவு பண்ணிட்டியா? அடியாள் இல்லம்மா, அவன் என் தம்பி, என் தளபதி. ஐயா, நாங்க பட்டதே போதும், உங்க சகவாசம் எங்களுக்கு வேண்டாம். என் மக இனிமே நீங்க இருக்கிற தசை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அவசரப்படாதம்மா, திரும்ப திரும்ப அவசரப்படாதம்மா. ஏற்கனவே ஒரு தடவை அவசரப்பட்டு தான் ஒரு கொலையை பண்ணிட்ட, தீராத சிக்கலே மாட்டிக்கிட்ட. எதையும் நல்லா யோசிச்சு முடிவெடுமா. எதை யோசிக்கணும், எதை யோசிக்கணும்? யோசி, என் பையனை ரவுடி ஆக்கணும்னு சொல்றியா? அடங்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. அதோட உன் வாழ்க்கையும் உன் மகனோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு.